Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னா கர்ட் ரைஸ். இது ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப குயிக்காவும் செய்யற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கர்ட் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கறோமோ நம்ம டைஜஷனை வந்து அது ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணும். அப்புறம் நம்ம பாடிக்கு வந்து கர்ட் எடுக்கிறதுனால அது ஈஸியாக நியூட்ரியன்ஸ் வேறு ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு ரைஸ் எடுத்துக்கணும். இந்த ரைஸ் வந்து நல்லா ஓவர் குக் ஆகிருக்கணும், அப்போனா தான் கர்ட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு ஹாஃப் கப் பால் ஆட் பண்ணிக்கிடணும். அப்புறம் இது கூட ஒரு ஹாஃப் இல்லைனா கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கிடணும். நம்ம மார்னிங் செஞ்சுட்டு லஞ்சுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா தயிர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது. தயிர் ஓவராக இருந்தால் புளிப்பு அதிகமாக தெரியும், அதனால தான். அப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிடணும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிடணும். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிடணும். அப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிடணும். அப்புறம் இனி தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடணும். அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறவு அதில் ரெண்டு ட்ரை சில்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிடணும். அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக தயிர் சாதத்து மேலே ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம தயிர் சாதம் செஞ்சிடலாம். தென் இது ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ் வந்து ஊறுகாய் தான். ஸோ நான் இன்றைக்கி இதை எலுமிச்சை ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.